Praise the Lord. சுகமாயிருப்பீர்களாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் தியானம் பண்ணுவோமா? 118 சங்கீதம் 22-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வசனம் என்ன ரொம்ப அப்படி ஆகர்ஷிச்சது, லைக் அ மேக்னெட். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை, இந்த சுவருக்கு இந்த கல் லாய்க்கில்லை. ஒவ்வொரு கல்லாக எடுத்து பார்த்து செதுக்கி கட்டிட்டே வராங்க. ஒரு கல்லை பார்த்தா அது லாய்க்கே இல்லை, பிரயோஜனம் இல்லாத கல். ஆகினால அந்த கல்லை அவர் தூக்கி எறிகிறார். ஆனால் தூக்கி எறிகிற அந்த கல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கட்டிடத்தை கட்டிட்டே வரும்போது யோசிக்கிறாரு, அடடைத்து ரொம்ப முக்கியமான கல்லாச்சே என்று சொல்லி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அதாவது ஒரு கட்டடம் கட்டும்போது மூளைக்கல் ரொம்ப முக்கியம். எப்படி மூளைக்கல் என்று கேட்டால், இல்லாட்டா சுவர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் மூளைக்கல் ஒன்று இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிறதான சுவருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும். அப்போ அந்த மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று சொன்னால் வாழ்க்கையே திசை மாற்றுகிற ஒரு தலைக்கல்லாக மாறிற்று. அது எப்படி மாறிடுச்சு? திடீர்னு மாறிடுச்சா? ரொம்ப அழகாக அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது. எப்படி சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டால், அது கர்த்தராலே ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் இப்ப மூளைக்கு டைரக்ஷன் கொடுக்கிற கல்லா மாறிடுச்சு. நம்முடைய சபையில நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, ஒரு காலத்துல குடும்பத்துக்கு ஆகாதவன், வாழ்க்கைக்கு ஆகாதவன், படிப்புக்கு ஆகாதவன், வேலைக்கு லாய்க்கு இல்ல, தண்ட சோறு, இப்படிலாம் பேர் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தரை அவர்கள் கண்டடைந்ததான அந்த நாள் முதல், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை வழிகாட்ட தொடங்கின நாள் முதல் அவர்கள் என்னவாய் மாறிவிட்டார்கள் என்று கேட்டால், அநேகருக்கு வழிகாட்டுகிற மூளைக்கல்லாக, திசை காட்டுகிற ஒரு கல்லாக அவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படி ஆயிடுச்சு? கர்த்தராலே ஆயிடுச்சு. ஏனென்று கேட்டால், கர்த்தர் அவர்களுக்காய் ஜீவனை கொடுத்து அவர்களை பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்தி அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் மாற்றினார். கர்த்தர் அப்படிதான் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ எல்லாம் உன் தேசத்தை விட்டு, பிதாக்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒண்ணுக்கும் இல்லாத ஆளை கூட கொண்டு வந்து அவர்களை மூளைக்கு தலைக்கல் ஆக்கி அவளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர். இது கர்த்தராலே ஆயிற்று. ஸோ இந்த காலை வழியில் என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் தள்ளப்பட்ட கற்களாயிராதபடி, மூளைக்கு தலைக்கற்களாக இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நாங்கள் தள்ளப்பட்டவர்களாக இருந்தோம், ஒன்று பொதுவாதவர்களாக இருந்தோம், புழு பூச்சின்லாம் சொன்னோம், ஆனால் அங்கிருந்து நீர் எங்களை தூக்கி எடுத்து, அல்லேலூயா, மூளைக்கு தலைக்கலாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் வழிகாட்டுகிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீரே. விசேஷமாக இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நாங்கள் ஏராளம் பேருக்கு வழிகாட்டிகளாய் மாற, மூளைக்கு தலைக்கல்லாக இருக்க என் தேவரீர் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் உதவி செய்வீராக. அவருடைய ஆசீர்வதியும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பிரயோஜன மற்றவர்கள் அல்ல என்று நினைக்காதீர்கள், மிகவும் உபயோகமானவர்கள் நீங்கள். மூளைக்கல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.